வணக்கம் யூடியூப், இது தமிழ் கேமி. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேம் எக்ஸ்மேன் ஆர்கார்ட். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸ் அதிகமான கேம் பிளேஸாக வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம் பிளேஸாக பார்த்துட்டு இருந்தோம். பட் இது எக்ஸ்பாக்ஸ் லைவ் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பழைய கேம்ஸை வந்து எக்ஸ்பாக்ஸ் வந்துட்டு பழைய கேம்ஸ் இன்னும் வந்து சில பேர் விரும்புகிறாங்க. அவங்களுக்காக வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் லைவ் ஆர்கார்டில் ஃப்ரீயாக வந்துட்டு டெமோ விடுறாங்க. இந்த டெமோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கேம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி நாங்கள் டவுன்லோட் பண்ண டெமோ தான் இந்த எக்ஸ்மேன் ஆர்கார்ட். இது வந்து அந்த கிளாசிக் கேம்ஸ் அந்த மாதிரி வந்து விவேக்குக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கிளாசிக் கேம்ஸ் அப்படின்னாவே எனக்கு அவ்வளோக்கா ஹலோ எனக்கு கிளாசிக் கேம்ஸ்லாம் பிடிக்காது. குறிப்பாக இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பிடிக்காது. இது நம்ம கேசட் வீடியோ கேமில் விளாட்ற மாதிரி, அந்த கீபோர்டு வீடியோ கேமில் விளாட்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து கரண்ட்டாக எக்ஸ்மேன் உள்புறின்னு வச்சு விளாண்டுட்ருக்கேன். இவர் வந்து நைட் க்ரோல் வச்சு விளாண்டுட்ருக்காரு. ஏங்க நீங்கள் தாங்க இந்த எக்ஸ்மேன் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் தானங்க டவுன்லோட் பண்ண சொன்னீங்க. இல்லைங்க, நான் வந்துட்டு ஃப்ரீன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரீனா பெனாயில் கூட சாப்பிடுவோம். இந்த கேம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். இந்த அற்புதமான சூப்பரான கேம் வந்துச்சு. பட் ஆனால் இந்த கேமே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இது இயர் வந்துட்டு ஒரு 2003 சம்திங்கில் வந்தப்போ தயாரித்த கேம். சரி நம்ம இப்போ ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் அதிகமான ஒரு கேம் பிளேஸாக வந்து பார்த்துருக்கோம். கைநெட் வந்துருச்சு, பிஎஸ்என் வந்துருச்சு, அந்த மாதிரி லெவலில் போயிட்டு இருக்கும்போது சரி இது எப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கேம் பிளே விளாண்டோம், ஒரு மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, ஆனால் எனக்கு எக்ஸ்பாக்ஸில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கோல்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பாக்ஸில் இவ்வளோ கோல்டு அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெமோஸ் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா வேணால் நீங்கள் காசு கொடுத்து அதை ஃபுல் கேமாக அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணுறது ஈஸி, ஒரே ஒரு சிங்கிள் கோடு தான், அது சீக்கிரமாக அன்லாக் ஆயிரும். அப்புறம் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீன் ஷாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஷாட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துக்கணும் எப்படி கேமில் இருக்குன்னு. நாங்கள் அந்த மாதிரி பார்க்காம டவுன்லோட் பண்ணி தான் இந்த அற்புதமான கேமை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது இத்தனைக்கும் ஃபுல் கேமில் இது ஒரு கோட் பண்ணி அன்லாக் பண்ணுற மாதிரி இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். எங்ககிட்ட பாயிண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த சூப்பர் கேமுக்கு வந்து நாங்கள் செலவு பண்ண விரும்பலை. அது என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இந்த கேம்ஸுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன்லோட் கேம்ஸில் ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. எனக்கு இந்த கேமில் என்ன பிடிச்சதுன்னா, நீங்கள் அஃப்லைன்லேயே ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ஒட்டுக்கா போகலாம். நானும் இப்போ விவேக்கும் 2 பேர் ஒட்டுக்கா போகிற மாதிரி அஃப்லைனில் நீங்கள் 6 பிளேயர் வச்சு ஒட்டுக்கா. இப்போ மெயின் பாஸ் வந்துட்டார், ஒரு ஃபயர் மேன் மாதிரி இருக்கார் மெயின் பாஸ். யார் இவரா மெயின் பாஸ்? மெயின் பாஸ்னால் இந்த ஸ்டேஜில் மெயின் பாஸ் வந்துட்டு. இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்மேனாக இருக்கேன். என்னோட இப்போ ஒரு உயிர் குறைஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு அநேகமாக 3 லைஃப் ஆர் 4 லைஃப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன்னா இந்த கேமில் இது டெமோவோட எண்டுன்னு பார்க்கலாம். நீங்கள் கீழே டைம் ஓடிட்டுருக்கோம் பார்க்கலாம். இப்போ 2.4 ஆர் சம்திங் வந்துட்டுருக்கு. அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இவங்களை கில் பண்ணாலும் நாங்கள் ஈஸியாக கில் பண்ணிடலாம். அநேகமாக வந்துட்டு நான் தான் இவரை கில் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். கடைசி கிட்ட என்ன தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வில்லனுக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் உடம்பு பிளிங்க் ஆகுது பார்த்துங்க நல்லா. அப்புறம் நாங்கள் வந்துட்டு பழைய இப்போ வந்து வில்லன் டெட் ஆகிட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு சில கிரேசி கேம்ஸும் வேணுன்னா நீங்கள் தமிழ் கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேருந்து விவேக் மற்றும் பிரேம், நன்றி, வணக்கம்.